வணக்கம், நான் உங்க சென்னை இந்தியன் ரவி பேசுறேன். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 60. நேத்து அரசாட்சி கேம் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு குரூப்பா உட்காந்து திரும்பவும் ரூமர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா கிட்ட வந்து கூல் சுரேஷை பத்தி நிக்சன் சொன்னதை வந்து இன்னைக்கு நிக்சன் கிட்டயே மாயா டைரக்டா கேட்டோன்னு நிக்சனுக்கு ரொம்ப கோவம் வந்து நிக்சனும் மாயாவுமே முதல் டைமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் மாயாவும் நிக்சனும் சண்டை போட்டது. கிருஷ்ணுவும் பூர்ணிமா கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இருக்க வேண்டாம், நீங்க என்கிட்ட எதுவும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கு பூர்ணிமாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்களும் சண்டை போட்ட மாதிரி இன்னைக்கு காமிச்சாங்க. ஏன்னா அவங்க பூர்ணிமா வந்து கிளியரா சொன்னாங்க ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறதுக்கு விருப்பமே இல்லாம அவங்க போனாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் ரவியும் ரொம்ப நேரம் வந்து ரூமர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. யாரை நம்புறதுன்னே தெரியல, எல்லாரையும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கும் பாதி நேரம் பிக் பாஸ்ல இன்னைக்கு இவங்களுடைய எபிசோடே காமிச்சு ஓட்டிட்டானுங்க. பிக் பாஸ்ல கண்டஸ்டன்ஸ் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வேற யார் மாதிரி இருக்க விரும்புறீங்க, வேற யார் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸும் வேற வேற கண்டஸ்டன்ஸ் பேரை சொல்லி நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு ரவினா வந்து மாயா மாதிரி இருப்பேன்னு சொன்னாங்க, அர்ச்சனா மாதிரி விக்ரம் இருப்பேன்னு சொன்னாரு. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது நமக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இல்லை, கொஞ்சம் போராக தான் இருந்தது. இன்னைக்கு பிக் பாஸ்ல ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் வச்சு நடத்தினாங்க. அது பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு அங்கே இருக்க ஸ்மால் பாக்ஸஸை தட்டி விடுற மாதிரி, இதுக்கு பேர் கட்டி விடு அப்படின்ற ஒரு நேமில் வந்து ஆடினாங்க. இதில் தோக்குறவங்க வந்து தனியாக ரெண்டு பேரை வந்து கயிறு கட்டணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் நிறைய பேர் தோத்துட்டாங்க, ஆக்சுவலாக வின் பண்ணவங்களோட நிறைய பேர் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் அர்ச்சனாவும் கட்டி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டி போட்டதுனாலேயே ஒரு புதுசாக ஒரு ட்விஸ்ட் ஆகி பயங்கரமான சண்டை நடந்து அர்ச்சனா ரொம்ப நாள் இந்த பிக் பாஸில் அழாமல் இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த கயரை கட்டின கயரை தள்ளி போட்டுட்டு பயங்கரமாக போயிட்டு கத்திட்டு அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ விஷ்ணு பண்ணுறது சரியில்லைன்னு தோணுதுங்க, பயங்கரமாக சண்டை போடுறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக வந்து தமிழ் தலைவாஸ் கபடி டீம்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த கபடி டீமில் விளையாடுற பிளேயர்ஸும் அந்த கமெண்டேட்டரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்லேயே வந்து ரெண்டு டீமாக வந்து ஒரு கபடி பிளே பண்ண வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்ததுங்க. இன்னைக்கு இந்த சீசனில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக கபடி நான் பார்த்தேன். எனக்கு பழைய சீசனில் எதுவுமே கபடி வந்து விளையாண்டதோ இல்லை கபடி ப்ரொமோட் பண்ணதோ எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள்.